கொங்கு நாட்டு தங்கத்தை இதுவரை யாருமே அடித்ததில்லை. இப்போது நீர் அடித்து விட்டு அவ்வளவையும் பொறுத்துக்கொண்டு ஏன் உம்மை உயிரோடு கொண்டு போய் அந்த உத்தமியிடம் சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே செயலற்று விட்டேன். ஜமீன்தார், சத்தியம் செய்து சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன், என் லட்சியம் நிறைவேறத்தான் வேண்டும். என்ன சொல்லுகிறேன்? என்னை சுட்டு கொன்றாலும் சரி, ஒத்துக்கொள்ள மாட்டேன். உம்மை கொன்று பாவத்தை கட்டிக் கொள்வதை விட சபதத்தை நிறைவேற்ற முடியாத நான் உமது முன்னாலே சாவை அணைத்துக் கொள்ள சித்தமாகிவிட்டேன். ஆம், மூன்று எண்ணுவதற்குள் முடிவு தெரிய வேண்டும். ஒன்று, இரண்டு, மூன்று. நீ சாகக்கூடாது. நீ நல்லவன், நாட்டுக்கு உழைப்பவன், பண்புள்ளவன், பரோபகாரி. சாகவிடவே மாட்டேன். அப்படி என்றால் சம்மதம் என்று சொல்லும். எப்படி என் வாயாலே சொல்லுவேன்? கொங்கு நாட்டு தங்கம் என்னை நெருப்பு மீது நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்கிறாய். வேறு வழி இல்லை, சொல்லித்தான் ஆக வேண்டும். உன்னை நான் ஒன்று கேட்கிறேன். நீ தாலி கட்டிய மனைவி, உன் வாழ்க்கை துணவி, உன்னை விட்டுவிட்டு வேறொருவருடன் ஓடிவிட்டால் என்ன செய்வாய்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியும்படி சொல்லத்தான் வேண்டும். முக்கியமான எல்லையை தாண்டிய பிறகு இனி மூடி பயனில்லை. நீ உன் முகத்தை மூடிக்கொண்டிருக்கிறாய், நான் என் அகத்தை மூடிக்கொண்டிருக்கிறேன். உங்கள் நாட்டு தங்கம், என் மனைவி, இந்த நாட்டின் ஜமீன்தாரினி, என் இல்லற வாழ்க்கையின் பிரதிபிம்பம், தாலி கட்டின மனைவி, கணவன் ஒருவருக்கு தான் சொந்தம் என்ற இந்த நாட்டின் பண்பை மாற்றிவிட்டு வேலைக்காரனுடன் ஓடிவிட்டாள் நண்பா. விந்தையாக இருக்கிறதா? உனக்கு விந்தை, எனக்கு வேதனை. இப்பொழுது சொல், என் நிலை உனக்கு ஏற்பட்டால் என்ன செய்வாய்? ஓடிப்போன மனைவி அழைத்துக் கொண்டு வந்து குடும்பம் நடத்து என்று ஊரார் உபதேசம் செய்தால் அதை நீ கேட்டுக் கொண்டிருப்பாயா? சொல் நண்பா. மானம் என்பது மனிதனுக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஒரு பிறப்புரிமை. அதை மற்றவர்கள் ஏளனம் செய்யக்கூடிய நிலையை உண்டாக்கிவிட்டு போனவள் என் மனைவியா? அந்த தூளைக்காரி, இந்த மானம் கிட்ட பிரச்சனையா உன் மகத்துவான லட்சியம்? நீ சபதம் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே நந்து போற என் உள்ளத்தை இன்னும் குத்தி குத்தி ரணமாக்கிக் கொண்டிருக்கிறாய். உங்க நாட்டு தங்கம், என் தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனையில் யாரும் தலையிட்டால் நான் மிருகமாய் மாறிவிடுகிறேன் என்று சொன்னேனே, அது கொங்கு நாட்டு தங்கம். கொங்கு நாட்டு தங்கம், மறைந்து விட்டான். மனசாட்சி உள்ளவன் மறையத்தான் செய்வான். For more updates, like, comment, subscribe to our channel.